பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் லாஜபல் பகுதியில் உள்ள மெட்ரோ நிலையம் அருகே இடம்பெற்று கத்திக்குத்து சண்டையில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாரிஸின் பத்தாவது மற்றும் பதினெட்டாவது வட்டாரங்களுக்கிடையில் அமைந்துள்ள மெட்ரோ நிலையத்திற்கு அருகில் கடந்த புதன்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் இது தொடர்பான தகவல்களை நேற்று வெளியிட்டுள்ளனர் பொதுமக்கள் நெடுஞ்சாலையில் குவிந்த நிலையில் போலீசார் தலையிட்டனர் சம்பவத்தில் பலத்த காயமடைந்த இரு ஆண்களுக்கு அவசர உதவி சேவை சம்பவத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தது இருபத்தைந்து மற்றும் வயதுடைய வெளிநாட்டு அகதிகள் ஒருவரை ஒருவர் தாக்கி மோதலில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களில் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது இரண்டாவது நபருக்கு அடிவயிற்றிலும் தொடைப்பகுதியிலும் காயம் ஏற்பட்டது இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த மோதலுக்கான சூழ்நிலையும் காரணத்தையும் கண்டறியுமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது காயமடைந்த இருவரும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் வன்முறையாக மாறிய அங்குள்ள கடையொன்றின் மேலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் லாட்சபலில் இவ்வாறான மோதல்கள் பொதுவான மற்றும் சாதாரணமான விடயமாகியுள்ளது என்று தமிழ் வாடிக்கையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் வெளிநாட்டு அகதிகளுக்கிடையில் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை கவலை அளிப்பதாக அந்த பகுதிகள் வாழும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான குழு மோதல்கள் தமிழ் இளைஞர்களுக்கிடையிலும் இடம்பெறுவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் அது ஆபத்தாக முடியும் எனவும் தமிழ் வர்த்தகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்